மீண்டும் யூர் தமிழ் இணைய தொலைக்காட்சிக்காகவும் எமது வேர்ல்ட் கோவில் தொலைக்காட்சிக்காகவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் இங்கே நிற்பது ஒரு முக்கியமான இடத்தில், அதாவது எங்களை ஆட்கொண்டு எம்மை வழிநடத்துகின்ற எங்களுடைய அன்னை அவள் ஜெர்மனி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தின் முன்பாக நான் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் எங்களது குரு, மதிப்புக்குரிய, என்றுமே எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு தந்தையாக வழிகாட்டி கொண்டிருக்கு எங்களுடைய ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ பாஸ்கர குருக்களையா அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். அவரிடம் இன்று இந்த வருடம் மகோத்சவம் பற்றி பல பேர் பல வினாக்களை என்னுடன் தொடுத்திருந்தார்கள். அதாவது நீங்கள் அந்த ஆலயத்தில் பல வருடமாக தொண்டராக இருக்கின்றீர்கள், எங்களுக்கு பல சந்தேகங்கள், அதாவது எத்தனை பேர் வரலாம், எப்படி இந்த வருடம் மகோத்சவம் நடைபெற இருக்கின்றது, அதை எங்களுடைய குருவுடன் சேர்ந்து ஒரு கலந்து ஆலோசித்து நீங்கள் ஒருக்கா எங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுங்கள் என்று பல பேர் கேட்டதுக்கு இணங்க இன்று நான் எனது குருவை சந்திக்க வந்திருக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஸ்ரீராணி அவர்களே. உங்களோட முதலாவது கேள்வி ஐயா, பல பேர் கேட்டிருக்கின்றார்கள் இந்த வருட மகோத்சவம் என்ன முறையில் நடைபெறுகின்றது, அதாவது அலங்கார உற்சவமா அல்லது வளமையாக நடைபெறுகின்ற மிகப்பெரிய திருவிழாக நடக்கப் போகின்றதான் ஒரு கேள்வி. இந்த கேள்வி உங்களை கேட்டது போல என்னையும் பல பேர் கேட்டிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டுகளைப் போல இந்த உற்சவம் நாங்கள் நடப்பதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும், நடப்பெறாது என்று சொல்வதற்கில்லை, சிரமமாக இருக்கும். ஆயினும் இந்த எங்களுடைய மகோத்சவம் வந்து நாங்கள் நிறுத்துவதாக இல்லை. வளமை போல் மக்கள் தொகை இருக்காது, மற்றும்படி நடத்த வேண்டிய பூஜைகள், யாகங்கள், குடிமர பூஜைகள், அபிஷேகங்கள் எல்லாமேயே மகோத்சவத்தின் முறையோடு நிகழ்வுபெறும் என்பது முதல் கருத்து. ஆனாலும் இந்த முறை தேரும் ஓடத்தான் இருக்கின்றது. ஆனால் அது உள்வீதிக்குள்ளேயே வளமையாக இங்கே மூன்று வீதி சுவாமிக்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஒன்று கோவிலுக்குள்ளே, ரெண்டாவது கோவிலை சுற்றி வீதி, மூன்றாவது வந்து தெருவிலே உள்ள மூன்றாவது வீதி ஆகும். ஆகவே அந்த மூன்றாவது வீதிக்கு இந்த முறை ரதம் ஊர்வலம் வர முடியாது. ஆகவே ரெண்டாவது வீதியுடன் நாங்கள் ரதத்தை நகர்த்தி சென்று கலாச்சார மண்டபத்துக்குள்ளே வைத்து அதன் பின்பாக பக்தர்கள் தரிசனத்துக்கு விடுவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்ய இருக்கின்றேன். ஆக மொத்தத்தில் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பொருத்தமான பதில், உற்சவம் நிகழ்வு வரும் மிக மிக குறைவான மக்கள் தொகையோடும், இப்போ உள்ள ரேகளோடு, அதாவது மக்களை மற்றது அப்ஸ்டாண்ட் போன்ற அந்த ரேகளை கடைபிடித்து உற்சவம் நிகழ்வு. அதாவது 150 பேர் படங்களான திருவிழா நடைபெறுவதாக சற்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதாவது அந்த 150 பேர் அடங்கல் என்பது ஆலயத்தில் உள்ளே நீங்கள் அனுமதிக்கிறீர்களா அல்லது வெளியிலேயும் 150 பேர் தான் நிற்கலாமான்ற ஒரு கேள்வி. கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக எங்களுடைய ஸ்டட் போகமாஸ்டர் மூலமாக நாங்கள் ஓட்டன்சம் மூலமும் சேர்ந்து மீட்டிங் வைத்திருந்தோம். அதிலே வந்து போகமாஸ்டர் ஓட்டன்சம் சுகாதார பிரிவு கொடுத்ததன் பிரகாரம் எவ்வளவுதான் பெரிய இடமாக இருந்தாலும் உள்ளுக்கு வந்து எங்களுடைய கோயில் பிரமாணத்தின்படி ஒரு 80 பேர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லியும், அதுக்கு மேற்கொண்ட மிகுதி பேர் வந்து வெளியிலே நிற்கலாம்னு சொல்லியும் ஆக மொத்தம் 180 பேருக்கு எலவுட் இருக்கின்றது. அதாவது எலவுட் அண்டு உற்சவத்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது நீங்கள் கூறுவதற்கடையா 150 பேர் வெளியே நிற்கலாம், அவர்களில் 80 பேர் வந்து அம்பாளை தரிசிக்கலாம், அவர்கள் வெளி அடுத்து மற்ற பக்கங்களுடைய இன்னொரு சிறு கதவு இருக்கின்ற அந்த கதவுக்காக அவர்கள் வெளியே செல்ல அடுத்த 80 பேர் வரலாம் என்று. ஆமாம், இந்த 150 பேர் தான் அவர்கள் போய் வரலாம். அடுத்ததாக தேர் எங்களுடைய அம்பாள் இந்த இரண்டாவது வீதியை சுற்றி வந்து எங்களது கிருஷ்ணருக்கு முன்னாலே நீங்கள் நிறுத்துவதாக சொல்லியிருக்கிறார், அதாவது எங்களுடைய கலாச்சார மண்டபத்துக்கு முன்னாலே. அங்கே எத்தனை நாள் அந்த தேர் தரித்து நிற்கின்றது? நாள் கணக்கில் இருக்காது, மணித்தியால கணக்கில் இருக்கும். சாதாரணமாக வளமை போல் 12 மணிக்கு ரத உற்சவம் நிகழ்வுறுவது வளமை, தேரை போகமாஸ்டர் வந்து இழுத்து விடுவது. ஆனால் இந்த முறை சுமார் 1 மணி நேரம் முன்னாடி எழுப்பதாக நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி செய்தால் நாங்கள் 12:30 கிருஷ்ணர் அடிக்கு ரதம் வந்துவிடும். வந்துவிட்டால் பழமை போல் நாங்கள் 4 மணிக்கு பச்சை சாத்தி இறக்குவதை விட இன்னும் 1 மணி நேரம் கூட அங்கேயே வைத்திருப்பதாக, ஆக மொத்தம் 1 மணியிலிருந்து 5 மணி வரையிலே தேர் வந்து கிருஷ்ணரடியிலே இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வண்டியில் வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணி செல்லலாம். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது வண்டியில் வந்து தரிசனம் செய்யலாம் என்று ஐயா கூறியிருக்கிறீர்கள். இதிலே ஒரு கேள்வி அவர்கள் கேட்டிருக்கிறார், அதாவது ஒவ்வொரு வண்டியாக, அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பம் ஒரு வண்டியில் வருகின்றார்கள், அவர்கள் வந்து அந்த வண்டியில் இருந்தவாறே அந்த கண்ணாடியை சற்று இறக்கிவிட்டு அம்பாளை தரிசிக்கலாம் என்று கூறியிருக்கிறீர்கள்.
அடுத்ததாக அந்த வாகனத்தில் வருகின்றவர்கள் தாங்கள் அர்ச்சனை செய்வதென்றால் அதுக்கு நீங்கள் என்ன ஒழுங்கு செய்வீர்கள்? கேள்வி எல்லோரும் கேட்கலாம், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே போகலாம், அதுக்கு பதில் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மொத்தத்திலே மக்களும் சரி, நீங்களும் சரி, இந்த நிறுவனத்தாரும் சரி, கேள்விகளை கேட்கின்ற பொழுது யோசியுங்கள். இப்பொழுது உள்ள சூழ்நிலை உங்கள் எல்லோருக்குமே தெரியும். எனக்கு மட்டும் இந்த உற்சவத்தை சுருக்க வேண்டும் என்கின்ற ஆசையால், உங்களுக்கு நீங்கள் நடத்துகின்ற இந்த நிறுவனத்தாருக்கு தன்னும் சுருக்க வேண்டும் என்ற ஆசையால் உங்களுக்கு தன்னும் யாருக்குமே அந்த எண்ணம் கிடையவே கிடையாது அல்லவா? ஆனால் தற்பொழுது உள்ள சூழ்நிலையிலே சுகாதார பிரிவின் அடிப்படையிலும் அரசாங்கங்கள் இருக்கின்ற ரூல்ஸை நாங்கள் மீறுவதனாலே ஒன்று எங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடையாது, மற்றது சட்டத்துக்கு எதிராக நடந்தேன்னு சொல்லி நாங்கள் பணமும் கட்ட வேண்டி இருக்கும். ஆகவே அந்த ரதம் நிறுத்தப்பட்ட நேரத்திலிருந்து வண்டியிலே நீங்கள் கேட்ட கேள்வி அர்ச்சனை செய்யலாமா, அதை எதுக்கும் முடியாமல் நியாயமான கேள்வி. அதாவது உங்களுக்கு தெரியும், சீகன் பிக்ஸ்ராசாவில் மூன்று கேட் போடப்பட்டிருக்கின்றது கலாச்சார மண்டபத்துக்கு. அதிலே நடுக்கேட்டோடு தான் சுவாமி நிற்கும், கிருஷ்ணருக்கு முன்னாலே அம்பாள் இருப்பா. ஆனால் முதலாம் கேட் நம்பர் முதலாம் வழியாக வந்து உள்ளே வந்து அந்த மூலையிலேயே நாங்கள் அர்ச்சனை கடை பக்தர்களுக்காக போட்டு வைத்திருப்போம். இங்கே ஒரு புரிந்துணர்வு வேண்டும் உங்களுக்கு, இது முற்றாக வியாபார நோக்கம் அல்ல, அல்லது நீங்கள் அர்ச்சனை செய்யணும் என்ற கட்டாயத்திற்காகவும் நாங்கள் செய்வதல்ல. ஐயோ, நாங்கள் கோயிலே கட குறைஞ்சபட்சம் அம்பாளை ஒரு ரதத்திலேயாவது பார்க்க முடியலையே, பார்க்கலாமே, இந்த ஆண்டு பார்க்க முடியலன்னு ஏங்குறவர்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வை தவிர, இது ஒரு எங்களுடைய ஆன்மீக வழியிலே கொண்டு செல்வதற்கான ஒரு வழியாக இருக்குமென்று நான் கூட நம்பவில்லை. ஆனால் தற்பொழுது உள்ள சூழ்நிலைக்கு அவர்கள் வந்து சரி, அம்பாளே ரதத்திலே பார்க்கட்டும் என்பதற்காக அர்ச்சனை செய்ய விரும்புகின்றவர்கள் அதிலே அதுக்காக நாங்கள் போட்டு வைத்திருப்போம், வாங்கி செய்யலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஆனால் ஒவ்வொரு வண்டியாக வர வேண்டும். ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூன்று நிமிஷம் வரையிலே நாங்கள் தீபாராதனை பண்ணி தரிசனம் பண்ணி ஒவ்வொரு வண்டியாக அனுப்புவோம். பிறகு மூன்றாவது கேட்டாலே சென்று சீகன் விக்ஸ்ராசா வழியாக சென்று ஃப்ரான்ஸ் ராசாவாலே திரும்பி லிபஸ் ராசாவாலே திரும்பி சோல்ஸ்ராசா அவுட்டுவானுக்கு செல்லலாம். அடுத்த கேள்வி, மகோத்சவம் அதாவது தேர் திருவிழா அன்று அன்னை அவள் இங்கே எங்களுடைய மூலஸ்தானத்தில் வீட்டிருக்கின்ற அன்னைக்கு அர்ச்சனை செய்பவர்கள் என்ன முறையை கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் என்ன அர்ச்சனை கடை உள்ளேயும் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா, அதாவது இங்கே செய்பவர்களுக்கு? திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கின்ற கேள்வி நான் என்று கேட்கின்றீர்கள். இந்த வருஷம் நான் என்று சொல்வதற்கு இடமே இல்லை, நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். சொன்னால் இதனால் எனக்கும் ஒரு விதமான இழப்பீடு தான், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் பல ஆண்டு காலமாக இதை தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற எல்லோரும், அர்ச்சனை வந்து எங்களுக்கு வியாபாரம் இல்லை நோக்கம், அதில் மக்கள் ஒரு பயனடைய வேண்டும் என்று வருவதற்காக செய்யப்படுவார். ஆனால் இதற்காகத்தான் நான் இன்னொரு வழியை செய்திருக்கின்றேன். எங்களுடைய ஆலய உற்சவத்திலே நித்தியப்படி பழமையாக நாங்கள் ராத்திரி வழியில் மட்டும்தான் சுவாமி சுத்துவது, வெளியிலும் உள்ளுக்கும். இந்த முறை பகல் வேளையும் உள்ளுக்கும் வெளியிலேயும் சுத்த இருக்கின்றோம். ஆகவே தங்களுடைய தேரிலே செய்யக்கூடிய அந்த நேர்த்திக்கடன் எல்லாவற்றையும் மக்கள் பிரித்து தாங்களையே முடிவு செஞ்சு 100 பேராகவோ 110 பேராகவோ 200 பேராகவோ வந்து இந்த திருவிழா காலங்களில் தங்களுடைய வேண்டுதலையும் அர்ச்சனை போன்றவற்றை செய்வதனாலே அவர்களுக்கும் ஒரு பிரயோசனத்தை அடைய வாய்ப்பு இருக்குது, எங்களுக்கும் இடையூறு இல்லாமல் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்ததாக தேர் உற்சவத்தண்டைக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்ற கேள்வியும் வந்து இருக்கிறது. அது அதுக்கு என்ன உங்களையா நீங்கள் செய்திருக்கீங்க? அன்னதானம் வந்து முற்றாக எங்களுடைய ஸ்டாட் போகமைஸ்டர் வந்து அதை முதல்லே மறுத்தவர். நாங்கள் மீட்டிங் நடந்துகொண்டிருக்கே அது ஓப்பனாக வச்சு சாப்பாடை கொடுப்பது வந்து ஒரு சுகாதாரத்துக்கு ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மறுத்தவர். அதுக்கு நான் உடனே ஒரு போஸ்ட்லாக் கொண்டு நான் கொடுத்தேன். நீங்கள் அதை அப்படி ஓப்பனாக கொடுக்கறது நானும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஆனால் நான் ஒரு போஸ்ட்லாக் உங்களுக்கு தருகின்றேன், அதை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி உடனே பரிசீலனை செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் வருகின்ற ஒவ்வொரு வண்டிக்கும் தேரடியிலே வச்சு நாங்கள் அர்ச்சனை செய்தவுடன் வண்டிங்களை கிளம்பிக்க மூன்றாவது கேட்டடியிலையோ அல்லது கொஞ்சம் தள்ளியோ ஏதோ ஒரு வாசலை கேட்டோட வச்சு அவர்களுக்கு ஒரு பொட்டலம் ஒன்று நாங்கள் கொடுப்பதாக யோசித்து கொண்டிருக்கின்றேன். அதற்காகத்தான் எந்த வண்டியானாலும் எவை என்றாலும் எங்களுக்கு முதலிலே ஒன்லைனிலே புக் பண்ணினால் எத்தனை பேர் வருகின்றார்கள், எத்தனை வண்டி வருகின்ற என்பதை நாங்கள் முடிவு செய்து அதுக்கேற்றா போலே சமையலை செய்யலாம் என்கின்ற தீர்மானம் இருக்கின்றது. இது பற்றி மக்கள் தான் எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும். வளமையாகவே எங்களுடைய தேர் உற்சவத்தன்றைக்கு பல காவடிகளை நாங்கள் காண்போம். அதாவது பாட்குடம் சுமந்து வருகின்ற அன்னியர்கள், கற்பூரச்சட்டி ஏந்தி வருகின்ற அன்னியர்கள், இந்த முறை அப்படி அந்த தேர் உற்சவத்தன்றைக்கு அந்த அவர்களுடைய அம்பாளிடம் வைத்திருக்கின்ற பல துன்பம் காரணமாகத்தான் எல்லோரும் ஒரு நேர்த்தியை வைத்திருப்பார்கள் ஐயா, அந்த நேர்த்தியை அன்று அவர்கள் நிறைவேற்ற முடியுமா, அல்ல அதுக்கு முதலாக செய்ய வேண்டுமா? நான் இதை பற்றி உங்களுக்கு முன்பே பதில் தந்திருக்கின்றேன். தேர்லண்டு யாருக்கும் முகம் பார்த்து நான் ஒரு நேர்த்திக்கிழமை கொடுத்தேன் என்று சொல்லி சொன்னால்
அத்தனை பேருக்கும் நாங்கள் ஒரு தீங்கிழைச்ச மாறி போகும். அதனாலே தேர்லண்டு செய்யக்கூடிய அத்தேர்லண்டு சப்பரத்துலேருந்து செய்யக்கூடிய அத்தனை நேர்த்திக்கடனையும் நித்திய திருவிழாவுக்குள்ளே செய்ய சொல்லி, அதனால் தான் ரெண்டு வேளை சுவாமியை பகலும் இந்த உள்ளுக்கும் வெளியிலும் சுற்றுவதற்கு நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன் கூறியிருந்தேன். ஆகவே அந்த நேர்த்திக்கடன் எல்லாவற்றையும் தேர்லண்டு செய்யக்கூடிய அத்தனை நேர்த்திக்கடனையும் இந்த இடவழியிலே செய்து கொள்வது அவர்களுக்கும் ஒரு அமைதியாக தாங்கள் நேர்த்திக்கடனை செய்யக்கூடியதாக இருக்கும், எங்களுக்கும் சுகமாக இருக்கும். அடுத்ததாக சப்பர திருவிழாவும் இதே மாதிரி தான் இரண்டாவது வீதியில் தான் விளம்பரம் இருக்கின்றது. தீர்த்த உற்சவம், தீர்த்த உற்சவத்துக்கும் நீங்கள் எத்தனை பேரை அனுபவித்திருக்கிறீர்கள்? தீர்த்தோற்சவத்துக்கு வந்து சுமாராக 150 பேர் வரலாம்ன்றது பொதுவான ஒரு ரூல்ஸாக இருக்கிறது இன்றைய இல்லாமையில். அதுவும் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பாக பார்லிமெண்ட்லேயே பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது கூட அதாவது இந்த நம்மளோட உற்சவம்ல பொதுவாகவே அந்த பெரிய விழாக்கள்லே ஆக்களை எண்ணிக்கை இன்னும் குறைக்கலாமா அப்படின்னு சொல்லி பரிசீலனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது எந்த லெவலில் எப்போ வரும்ன்றதும் எனக்கு தெரியாது, அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் 100 பேருக்கு தற்பொழுது எங்களுக்கு அங்கே நாங்கள் தீர்த்தமாட போகிற இடத்துக்கு 100 பேருக்கு இருக்கின்றது. அந்த வகையில் அதையும் அதை பிரித்து பாலத்துக்கு அங்காலே ஆத்தங்கரை உங்களுக்கு தெரியும், ஆத்தங்கரை அந்த பக்கம் நிற்கக்கூடிய மாதிரியும் இந்த பக்கம் நிற்கக்கூடிய மாதிரியும் இங்கே நடக்கின்ற பூஜைகள் எல்லாவற்றையும் அவர்கள் கண்ணார பார்க்கலாம். ஆனால் காதார ஹெட்ஃபோன் மூலமாக புங்க்ட் மூலமாக கேட்பதற்கு எங்களுடைய ஸ்டட் வந்து 100 ஏர்ஃபோன் வந்து ஹெட்ஃபோன் வந்து தருவதாக அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதன் மூலமாக அங்காலே நிற்கிறவர்களுக்கு இந்த ஹெட்ஃபோனை நாங்கள் கொடுத்தோம்னால் அப்போ அந்த அப்டாண்ட் பிரச்சனை வந்து எங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். வேறு நீங்கள் இன்னும் பல விடயங்கள் உங்கள் மனதில் இருக்கலாம் இந்த மகோற்சவத்தை பற்றி கூறுவதற்கு, அப்படி எதுவும் கூற இருக்கின்றதையும் நீங்கள் தொடர்ந்து கூறுகிறீர்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கூறுவதற்கு அதிகமாக இல்லை. அத்தனைக்கும் நீங்கள் கேள்விகள் கேட்டிருக்கின்றீர்கள், நான் பதில் தந்திருக்கின்றேன் நினைக்கின்றேன். ஆனால் பொதுவாக ஒன்று ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தயவு செஞ்சு நாங்கள் 365 நாளும் ரெண்டு கூட்டு பொரியல் இதழோடு சாப்பிட்டு அப்பளம் இதை பொரியலோடு பாயசத்தோடு சாப்பிட்ட நாங்கள் ஒரு நாளைக்கு கஞ்சியும் குடிக்க நாம் மனசை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை உதாரணம் சொல்லுகின்றேன். அதாவது நாங்கள் எத்தனையோ விழாக்களை மிக விமரிசையாக கொண்டாடி இருக்கின்றோம். திருமணம், சாமத்திய வீடு, பேத்தை போன்ற பார்ட்டிகள் மட்டுமல்லாமல் உற்சவங்களையும் சரி சிறப்பாக போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் செஞ்சிருக்கின்றோம் கடவுளுக்காக. அதில் எந்தவித கருத்தும் இல்லை யாருக்கும். ஆனால் இந்த ஆண்டு நடக்கின்ற சம்பவங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் ஒட்டுமொத்தமாக அமைதியாகவும் பொறுமையாகவும் சுவாமிக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களை முழுமையாக செய்வதற்கு பக்தர்கள் மக்கள் நீங்கள் தான் ஒத்துழைப்பு எங்களுக்கு தர வேண்டும். அதை விடுத்து நாம் வரலாமா நீ வரலாமா, ஐயா நான் 10 வருஷம் வருகின்றேன் நான் 20 வருஷம் வருகின்றேன் எனக்கிடம் இல்லையா, இப்படியெல்லாம் நீங்கள் எங்களை கேட்கின்ற பொழுது எங்களையும் மனநோக பண்ணி நீங்களும் மனநோகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த ஒரு இடைஞ்சல தராமல் இருப்பது மிக சாலச்சிறந்தது. அடுத்த ஆண்டு நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்யலாம். மேலும் ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் அப்படி ஒரு வேளை நீங்கள் மக்கள் கட்டாயம் அம்பாள் 3 வீதியும் வந்து விழா வந்து நாங்கள் பார்க்க வேண்டும், அந்த உற்சவத்தை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நினைச்சால் நாங்கள் சித்திரை ஆண்டு அந்த தேரை நாங்கள் ஒரு முறை வேண்டுமானால் உங்களுக்காக நீதி கடன்களுக்காக இதுக்காக ஒரு 10 உற்சவத்தை சின்னதாக நாங்கள் வைத்து செய்யலாம். ஆனால் அது ஒரு தேவையற்ற விழாவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது உங்களுடைய ஒரு விருப்பத்துக்காக செய்யப்படும். அதை விடுத்து இந்த ஆண்டு இந்த உற்சவத்தோடு முடித்து என்ற அடுத்த ஆண்டு நாங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அடுத்த ஆண்டு செய்வதற்கு நீங்கள் ஒத்துழைக்கும்படி உங்களை மிக அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை எடுத்துச் செல்லுகின்ற பேர்ட் கோவில் நிறுவனத்தாருக்கும் இந்த கேள்விகளை தொகுத்த உங்களுக்கும் எனது அன்பான ஆசிகளையும் அம்பிகனுடைய அருள் ஆசிகளையும் வழங்கி விடைபெறுகின்றேன். நன்றி ஐயா. நீங்களும் மிக வேலைப்படும் மத்தியில் நான் இந்த கேள்விகளை கேட்பதாக, அதாவது ஒரு சிறிய ஒரு நேர்காணல் தான் எங்களுடைய அந்த பல சந்தேகங்கள் கொண்டது மக்களிடம், அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காகத்தான் உங்களிடம் இந்த நேர்காணலை நான் கேட்டிருந்தேன். மிகவும் நன்றி ஐயா. என்றும் எங்கள் அன்னையின் அருளும் உங்கள் ஆசியும் எங்கள் எல்லோருக்கும் வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அந்த அன்னை எங்களுக்கு காட்டுகின்ற வழியில் தான் நாங்கள் செல்கின்றோம். அதே போல் நீங்களும் எங்களை வழிநடத்தி செல்கின்றீர்கள். நீங்கள் கூறிய மாதிரி வருகின்ற வருடம் நிச்சயமாக எங்களுடைய அன்னை 3 வீதி வளம் வர வேண்டும். அதை எல்லோரும் வந்து தரிசிக்க வேண்டும். எங்களுடைய எத்தனையோ பேர் இந்த முறை ஏங்குகின்றார்கள், நாங்கள் எவ்வளவு ஆசையோடு வெளிநாடுகளிலிருந்தெல்லாம் ஓடி வந்து அன்னையை பார்ப்போமே, இந்த முறை இப்படியொரு இக்கட்டான நிலை எங்களுக்கு வந்து விட்டது என்று. ஆனால் நிச்சயமாக ஐயா நீங்கள் கூறியது மாதிரி வார வருடம் எங்களுடைய அன்னை 3 வீதி வளம் வருவா, அவ எங்களுக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பா அந்த 3 வீதியிலும். மிக சந்தோஷமாக இருக்கின்றது ஐயா எனக்கு நீங்கள் இந்த நேர்காணலை வேர்கோவில் நிறுவனத்தினராக கொடுத்ததுக்கு. மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.